நயன்டி யூடியூப் பார்வையாளர்களுக்கும் மத்தியினுடைய மத்தான வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் வந்து மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு அழகான ஒரு மாலை நேரம். அதாவது ஓமன் நாட்டில் உள்ள சலாலா அப்படிங்கிற கிராமத்தில் இவங்க நான் பேசிட்டு இருக்கிறேன். அதாவது வாக்கிங்கை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தான், எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சலாலா சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு ஜிம்மு தேவையில்லை. இப்போ ஏர்போர்ட் பக்கத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை இருக்குது, அந்த சாலை பக்கத்தில் போயிருந்தாலே நமக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமாக தான் பற்றி பேசலான்றது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வாக்கிங் போவதுக்கான இடம் தான். இதை தெரியுது பின்னாடி, எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்க. அது எல்லாமே வந்து வாக்கிங் போவதுக்கான அழகான ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய இடம்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து தென்னை மரங்கள், அப்படியே அழகாக நம்ம வாக்கிங் போவதுக்கான நல்ல அழகான ஒரு சூழல் இங்கே இருக்குது. அதனால் பெரும்பாலும் நேரம் கிடைக்காதவங்க, ஜிம்முக்கு போக முடியல அப்படிங்கிறவங்கலாம் வந்து இந்த பக்கம் போகலாம். இது வந்து ஏர்போர்ட்டை ஒட்டினால உள்ள இந்த தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் இருக்குது இந்த இடம். பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து அதாவது ஓய்வு எடுப்பதற்காக இருக்கை எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணியோ ஏதாவது ஒரு களைப்பாக இருந்ததுன்னா இங்கே வந்து நீங்கள் அமர்ந்துக்கலாம். இந்த ஏரியாவில் வந்து பறவைகள் கூட அதிகமாக இருக்குது. பறவைகளினுடைய ரீங்காரம் சத்தம் வந்து நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம வாக்கிங் போகிறதுக்கு அழகான ஒரு சூழல் இதுதான். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து அதாவது மழை பெய்தாலோ அல்லது ஏதாவது நல்ல கடுமையான வெயில் அடித்தாலும் ஒதுங்குவதற்காக தான் இந்த மாதிரி ஒரு இடம் வச்சுருக்குறாங்க. இது நம்ம வாக்கிங் போகக்கூடிய எல்லா பாதையிலையும் ஒரு 500 மீட்டருக்கு ஒரு இடத்துல இது மாதிரி ஒரு இடம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஓய்வு எடுக்கணும்னா ஓய்வு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அதாவது உடற்பயிற்சி செய்வதற்கு தேவையான ஒரு சில உபகரணங்கள் வந்து இங்கே இலவசமாகவே இருக்குது. இதில் வந்து பில்லப்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. இது மாதிரி சின்ன சின்ன உபகரணங்கள் வந்து நம்ம வாக்கிங் போகக்கூடிய பாதையிலே வச்சுருக்குறாங்க. இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சின்ன உபகரணங்கள் வந்து நமக்கு சின்ன சின்ன கைக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது அது மாதிரியான யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அழகான அரச மரத்து நிழல். இதில் வந்து நாம் அதாவது காலை பொழுதில் வந்து நம்ம வாக்கிங் வந்ததாக இருந்தோம்னா நல்ல அழகான சுத்தமான ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் இதில். இதில் வந்து நீங்கள் டைம் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இங்கே கிளாக் இந்த டவரில் வச்சுருக்குறாங்க. வாக்கிங் பண்ணும்போது சப்போஸ் டிலே ஆகி போச்சு அப்படின்னா இந்த வாட்சில் நம்ம டைம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஒரு கண்கொள்ளா காட்சி. சூரியன் வந்து இப்ப மறையறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. ஒரு ரெண்டு பக்கமும் தென்னந்தோப்பு, எங்க பார்த்தாலும் தென்னந்தோப்பு. இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய அழகான இடம். இப்படி போய்கிட்டே இருந்தீங்கன்னா அதாவது ஒரு 30 நிமிஷமாவது ஆகும். இப்போ ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அப் அண்ட் டவுன் வரணும்னா ஒரு 3 கிலோமீட்டரு. இந்த தூரம் வந்து நல்ல நடைப்பயிற்சிக்கான ஒரு நல்ல உகந்த ஒரு அழகான ஒரு இடம். சலாலா லோக்கலில் இருக்கிறவங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம். நல்ல அமைதியான ஒரு இடம். இது ஒரு நல்ல அழகான மாலை பொழுது. எவ்வளோ அமைதியாக இருக்குது ரோடு. இதில் வந்து நாம் வந்து வாக்கிங் போகிறது வந்து நல்லது. இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறத வந்து சின்ன ஒரு உபகரணம் மாதிரி வந்து நீங்கள் வரக்கூடிய எல்லா பாதைகளையுமே ஒரு உடற்பயிற்சி வந்து ஓகே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுமே இது கூட ஒரு உடற்பயிற்சி உபகரணம் தான். இது கூட ஒரு உடற்பயிற்சி உபகரணம் தான். இது வந்து எல்லா பாதையிலுமே இருக்குது. நீங்கள் போகும்போது இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இரவு நேரத்தில் வந்து இதோட காட்சிகள் வந்து இப்படி தான் இருக்கும். இரவு நேரமும் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு லேட்டாக வந்தாலோ அல்லது ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு வந்தாலோ இங்கே வந்து வாக்கிங் பண்ணலாம். 24 மணி நேரம் பாதுகாப்பான ஒரு இடம். நான் ஏர்போர்ட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால இது பாதுகாப்புங்கிற இடம் அப்படின்னு இல்லை. ஓமனில் எந்த இடத்துலையும் எப்போ வேணுமோ நம்ம போகலாம் வரலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல பாதுகாப்பான இடம் தான் இது.